ஓம் சாந்தி. தினம் ஓர் அவ்யக்த வாணி. அவ்யக்த பாப்தாதா மதுபன். 11/6/1971. தலைப்பு: மூன்று உலகங்களில் பாப்தாதாவின் நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இரத்தினங்களின் அடையாளங்கள். மூன்று உலகங்களில் பாப்தாதாவின் நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இரத்தினங்களின் அடையாளங்கள் இன்றைய வாணியின் தலைப்பு. முதல் சுருக்கமாக சிலவற்றை பார்ப்போம். பாப்தாதா இங்கே என்ன சொல்ல வர்றாருன்னு சொன்னால், பாப்தாதா முதலில் இந்த குழுவை ஆன்மீக சேவாதாரி குழு, அனைவருக்கும் சேவாதாரிகள் என்று சொல்லி சொல்கிறார். அடுத்து, நாம் வாழும் வீட்டையும் சேவைக்கான இடம் என்று புரிந்து சேவை செய்தால், அதாவது புத்தியில் சேவை நினைவு இருப்பதனால் கர்ம பந்தனமும் சுலபமாகவும் விரைவாகவும் முடிந்துவிடும் என்று சொல்லி சொல்கிறார். அடுத்து, ஒரு லைட் ஹவுஸ் வெளிச்ச வீடு ஒரு இடத்தில் இருந்த வண்ணம் நாலாபுறங்களிலும் சேவை செய்வது போல, சேவாதாரிகளும் ஒரு இடத்தில் இருந்த வண்ணம் எல்லையற்ற சேவையை செய்வார்கள் என்று சொல்கிறார். அடுத்து, நம்பிக்கை இருந்தால் வெற்றி நிச்சயம் கிடைக்கும், தைரியம் இருந்தால் பாப்தாதாவும் அனைத்து ஈஸ்வரிய குடும்பமும் உதவியாளர்களாக இருப்பார்கள் என்று சொல்கிறார். அடுத்து, உலகமே உங்களை அசைக்கட்டும், ஆனால் நீங்கள் முழு உலகத்தின் ஆத்மாக்களை விட சக்திசாலியானவர்கள், ஏனெனில் சர்வசக்திவான் தந்தை உங்களின் உதவியாளராக இருக்கின்றார். ஆகையால் சிவசக்திகள் என்ற மகிமை உங்களுக்கு உள்ளது என்று சொல்லி பாபா சொல்றார். அடுத்தது சொல்றார், ஒருவேளை தீய சகவாசத்தில் நீங்கள் வந்துவிட்டால் பாப்தாதாவுக்கு தூரமாக போய்விடுவீர்கள். இதனால் நிராகார வதனத்திலும் இப்போதைய சங்கம யுகத்திலும் வருங்காலத்திலும் அருகில் இருக்க முடியாது என்று சொல்கிறார். இதால் தீய சகவாசத்துக்களை நாங்கள் போய்விட்டால். அடுத்து, இந்த குழுவை பாப்தாதா அன்னப்பறவையின் குழு என்று கூறுகின்றார். அன்னப்பறவையின் சொரூபம் என்ன? தூய்மை. அடுத்தது, அன்னப்பறவையின் காரியம் எப்போதும் குணங்கள் என்ற முத்துக்களை மட்டுமே கிரகிப்பார்கள் என்று சொல்லி பாபா அன்னப்பறவைகளை பற்றி உதாரணம் சொல்கிறார். அடுத்து, நீங்கள் பக்தனாக கூடாது, நீங்கள் ஞான சொரூபம் மற்றும் யோக யுக்த ஆக வேண்டும் என்று சொல்கின்றார். அடுத்தது, இறுதியாக பாப்தாதா தேர்வின் முடிவுகளுக்கு வருகின்றார். யார் செய்முறை தேர்வில், அதாவது பிராக்டிக்கல் டெஸ்டில் நிரூபணம் காண்பிப்பார்களோ அவர்கள் முதலெண்ணில் வருவார்கள் என்று சொல்கின்றார். அடுத்தது, யார் யோசித்து கொண்டிருப்பார்களோ அவர்களுக்கு ராஜ்ய பாக்கியத்தை கொடுப்பதற்கு தந்தையும் யோசிப்பார் என்று சொல்லி சொல்றார். அடுத்தது, யார் தன்னைத்தானே கொடுக்கிறார்களோ, தன்னைத்தானே ஒப்ப பண்ணுகிறார்களோ அவர்களுக்கு பாப்தாதாவும் விஸ்வராஜ்யத்தின் ராஜ்ய பாக்கியத்தை முதலில் கொடுப்பார் என்று சொல்றார். முரளிய பாப்பம். முரளி, மூன்று உலகங்களில் பாப்தாதாவின் நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இரத்தினங்களின் அடையாளங்கள். இது எத்தகைய குழு? இந்த குழுவை அலங்கரித்து என்னவாக ஆக்கப்பட்டுள்ளது? மாற்றமடைந்து மாற்றும் சொரூபம் ஆகி சென்று கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? எனவே இவர்களை மாற்றி என்னவாக ஆக்கியிருக்கிறீர்கள் என்று பாபா கேட்கிறார். நாம் என்னவாக ஆகியிருக்கிறோம் என்பதை எப்பொழுது சுயம் பார்ப்பீர்களோ அப்பொழுதே பிறரையும் உருவாக்குவீர்கள். நாம் ஆன்மீக சேவாதாரிகளாகி சென்று கொண்டிருக்கிறோம் என்று இந்த குழு புரிந்திருக்கிறதா? அனைவரும் தன்னை சேவாதாரி என புரிந்து கொண்டு சேவை ஸ்தானத்துக்கு சென்று கொண்டிருக்கின்றீர்களா, அல்லது அவரவர் வீட்டுக்கு திரும்பி சென்று கொண்டிருக்கின்றீர்களா என்று கேட்கிறார். என்ன நினைத்து கொண்டு செல்கிறீர்கள்?
ஒருவேளை தனது லௌகிக குடும்பத்திற்கு செல்கின்றீர்கள் எனில் அதை என்னவென்று புரிந்து கொண்டு இருக்கிறீர்கள்? அதுவும் சேவைத்தானம் அல்லது சேவைத்தானமா அல்லது சென்டர் மட்டும்தானா சேவைக்கான இடமா? ஒருவேளை வீட்டையும் சேவைக்கான இடம் என்று புரிந்து கொண்டீர்கள் எனில் தானாகவே சேவை நடைபெற்று கொண்டே இருக்கும் என்று பாபா சொல்றார். வீட்டையும் சேவைக்கான தலம் என்று கொள்ளட்டுமா? யார் சேவாதாரியாக இருப்பார்களோ அவர்களுக்கு ஒவ்வொரு இடத்திலும் சேவை இருக்கும். எங்கு இருந்தாலும் எங்கு சென்றாலும் சேவாதாரிக்கு ஒவ்வொரு நேரம் மற்றும் ஒவ்வொரு இடத்திலும் சேவைதான் தென்படும் மற்றும் சேவையில் ஈடுபட்டு கொண்டே இருப்பார்கள். வீட்டையும் கூட சேவை ஸ்தானம் என புரிந்து கொண்டு இருப்பார்கள். புத்தியில் சேவை நினைவு இருப்பதனால் இந்த நினைவின் சக்தி மூலம் கர்ம பந்தனமும் சுலபமாக மற்றும் விரைவாக முடிவடைந்துவிடும் என்று பாபா சொல்கின்றார். ஆகையினால் சேவாதாரி ஆகி செல்கின்றீர்கள் எனில் ஒவ்வொரு எண்ணத்திலும் சேவை செய்ய வேண்டும். ஒரு வினாடி மற்றும் ஒரு எண்ணம் கூட சேவை இல்லாமல் இருக்கக்கூடாது. இத்தகையவர்களையே உண்மையான ஆன்மீக சேவாதாரி என்று கூறப்படுகின்றது. ஆன்மீக சேவாதாரி எனில் ஆத்ம உணர்வின் மூலம் சேவை செய்ய முடியும். இவ்வாறு கலங்கரை விளக்கம் ஒரு இடத்தில் இருந்த வண்ணம் நாலாபுறங்களிலும் சேவை செய்கிறது. இவ்விதம் யார் சேவாதாரிகளோ அவர்களும் ஒரு இடத்தில் இருந்த வண்ணம் எல்லையற்ற சிருஷ்டியின் எல்லையற்ற சேவையில் தொடர்ந்து இருப்பார்கள். எனவே லைட் ஹவுஸ் மற்றும் மைட் ஹவுஸ் ஆகி இருக்கின்றீர்களா, அதாவது வெளிச்ச வீடு சக்தி வீடு ஆகி இருக்கிறீர்களா, இரண்டும் அல்லது இரண்டுமே ஆக இருக்கிறீர்களா, அல்லது வெளிச்ச வீடு ஆகி இருக்கிறீர்கள் மற்றும் சக்தி வீடு இப்பொழுது ஆக வேண்டுமா? ஞானஸ்வரூபம் வெளிச்ச வீட்டின் நிலை ஆகும். ஞானஸ்வரூபம் வெளிச்ச வீட்டின் நிலையாகும் மற்றும் யோக யுக் நிலை சக்தி வீட்டின் நிலையாகும். எனவே அனைவரும் ஞானஸ்வரூப ஆத்மா யோக சுரூப ஆத்மா ஆகி சென்று கொண்டு இருக்கிறீர்கள் அல்லவா? இல்லையெனில் இப்பொழுது ஏதாவது மீதம் உள்ளதா? முழு அலங்காரமும் செய்துவிட்டீர்களா? குமாரி பருவத்தில் தூய்மை மற்றும் தன்னை சரியான முறையில் அலங்கரிக்கும் பழக்கம் உள்ளது. ஒரு குமாரி பருவத்தில் தூய்மை மற்றும் தன்னை சரியான முறையில் அலங்கரிக்கும் பழக்கம் உள்ளது. எனவே இந்த பட்டியலும் கூட முழுமையாக ஞானம் குணங்களின் அலங்காரத்தால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. அலங்கரித்து கொண்டு சென்று கொண்டிருக்கிறீர்களா, அல்லது அங்கே சத்திய யுகம் சென்ற பிறகு இன்னும் கொஞ்சம் அலங்கரிக்க வேண்டுமா? அனைத்து சஸ்திரங்களுடன் தயாராகி யுத்த மைதானத்துக்கு சென்று கொண்டிருக்கிறீர்களா? சஸ்திரம் என்ற ஆயுதம். அனைத்து அஸ்திர சஸ்திரங்களுடன் தயாராகி யுத்த மைதானத்துக்கு சென்று கொண்டிருக்கின்றீர்களா என்று பாபா கேட்கிறார். யார் அஸ்திர சஸ்திரம் கொண்டிருப்பார்களோ அவர்கள் எப்பொழுதும் வெற்றியாளர்களாக இருப்பார்கள். அஸ்திரம் ஆயுதம் எதிரியை முன்னால் வரவிடாது. அஸ்திரம் என்ற ஆயுதம் இருந்தால் எதிரியை முன்னால் வரவிடாது. எனவே எதிரி தூரத்தில் இருந்தே பார்த்தவுடன் ஓடிவிடும் வண்ணம் சஸ்திரம் கொண்டவர்கள் ஆகியிருக்கிறீர்களா? வரதான பூமியான மதுவனத்தின் பிரபாவத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களா, அல்லது அழிவற்ற சஸ்திரம் தரித்தவர்கள் மற்றும் அலங்காரம் செய்தவர்களாக தன்னை ஆக்கியிருக்கின்றீர்களா? நாளை கீழே இறங்கிய பின்பும் மனோநிலை இதே உயர்ந்த நிலையில் இருக்குமா? நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் செல்லுங்கள். ஆனால் யார்
தனக்குத்தானே மற்றும் மதுவனத்தின் குழுவிற்கு நடுவில் ஈஸ்வரிய தர்பாருக்கு நடுவில் என்ன உறுதிமொழி செய்திருக்கிறீர்களோ அது எப்போதும் நிலைத்திருக்கும்படியான உறுதி செய்யுங்கள். இத்தகைய அழிவற்ற முத்திரையை தனக்குத்தானே கொடுத்திருக்கிறீர்களா? நம்பிக்கைக்கு அவசியம் வெற்றி கிடைக்கும் மற்றும் தைரியம் வைப்பவர்களுக்கு பாப்தாதா மற்றும் அனைத்து ஈஸ்வரிய குடும்பத்தின் ஆத்மாக்கள் உதவியாளர்களாக இருப்பார்கள். ஒருவர் எவ்வளவுதான் உங்களுடைய தைரியத்தை அசைப்பதற்கு முயற்சி செய்தாலும் உறுதிமொழி என்ன செய்திருக்கிறீர்களோ அந்த உறுதிமொழியின் சக்தியினால் கொஞ்சம் கூட காலை அசைக்க கூடாது. எந்த கால்? இதன் மூலம் நினைவு யாத்திரை செய்கிறீர்கள். உலகமே உங்களை அசைக்கட்டும், ஆனால் நீங்கள் முழு உலகத்தின் ஆத்மாக்களை விட சக்திசாலி ஆனவர்கள். ஒரு பக்கம் முழு உலகம் இருக்கிறது, மற்றொரு பக்கம் நீங்கள் ஒருவர் மட்டும் இருக்கிறீர்கள் என்றாலும் கூட உங்களுடைய சக்தி சிரேஷ்டமானதாகும். ஏனெனில் சர்வசக்திவான் தந்தை உங்களுடைய உதவியாளராக இருக்கின்றார். ஆகையினால் சிவசக்திகள் என்ற மகிமை உள்ளது. இப்பொழுது சிவன் மற்றும் சக்திகள் ஆகிய இருவருமே துணையாக இருக்கின்றார்களோ அப்பொழுது சிருஷ்டியின் ஆத்மாக்கள் அவர்களுக்கு முன்னால் என்னவாக இருக்கிறார்கள்? அநேகர் இருந்த போதிலும் ஒன்று போல் இல்லை. அந்த அளவு நிச்சய புத்தி உடையவராக மற்றும் உறுதிமொழியை கடைபிடிக்கும் தைரியம் கொண்டிருப்பவர்களாகி சென்று கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? நடைமுறையில் சோதனைத்தால் வரும். தியரி பேப்பர், அதாவது எழுத்து முறை தேர்வு, தியரி பேப்பர் என்ற எழுத்து முறை தேர்வு சுலபமானதாகும். ஒருவருக்கு 7 நாட்கள் பாடமளிப்பது அருங்காட்சியகத்தில் படவிளக்க கண்காட்சியில் புரிய வைப்பது தியரி பேப்பர் ஆகும். ஆனால் செய்முறை தேர்வில், அதாவது பிராக்டிக்கல் எக்ஸாமில் யார் தேர்ச்சி பெறுகிறார்களோ அவர்களே மதிப்புடன் தேர்ச்சி பெற்றவர்கள், அதாவது பாசிட்டிவ்ல வாரவர்கள். தியரி பிராக்டிக்கல் என்றுக்கு பாபா இங்க சொல்ற தியரி என்று சொன்னால் 7 நாள் பாடம் கொடுக்கிறதும், மற்றது பட விளக்க கண்காட்சியில் புரிய வைப்பதும் தியரி பேப்பர் என்று சொல்ற எழுதுற. ஆனால் செய்முறை தேர்வில் பிராக்டிக்கல்ல யார் தேர்ச்சி பெறுகிறார்களோ அவர்களே மதிப்புடன் தேர்ச்சி பெற்றவர்கள், அதாவது பாசிட்டிவ் டோனர்ல வாரவர்கள் என்று பாப்தாதா சொல்ற. யார் அவ்வாறு தேர்ச்சி பெறுகிறார்களோ அவர்களே பாப்தாதாவின் அருகில் இருக்கக்கூடிய ரத்தினம் ஆகின்றார்கள். எனவே அருகில் இருப்பதை விரும்புகின்றீர்களா அல்லது தொலைவில் இருந்து பார்ப்பதை விரும்புகின்றீர்களா? மதிப்புடன் தேர்ச்சி பெற்றவர்கள் ஆவீர்களா? இதற்கான தைரியமும் கொண்டிருக்கின்றீர்கள் இல்லையா என்று கேட்கிறார். இந்த தைரியத்தை அழிவற்றதாக ஆக்குவதற்காக ஒரு விடயத்தை எப்போதும் கவனத்தில் வைக்க வேண்டும். அது என்ன விடயம் என்றால், எந்த ஒரு தீய சகவாசத்திலும் தன்னை மாட்டிக்கொள்வதற்கு பதிலாக தன்னை காப்பாற்ற வேண்டும். அப்ப தீய சகவாசத்தில் போய் மாட்டிக்கொள்ளாமல் தன்னை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி சொல்ற. அநேக விதமான கவர்ச்சி சோதனைத்தால் ரூபத்தில் வரும், ஆனால் கவர்ச்சிக்கப்பட்டு விடக்கூடாது. மகிழ்ச்சியானவராகி பரீட்சி என புரிந்து தேர்ச்சி பெற வேண்டும். ஒரு ஒரு கிரிட்டிக்கார ஸ்டூடெண்ட் வந்து எக்ஸாம் டெஸ்ட் எப்ப வெறும் எழுதுறதுக்கு பாஸ் பண்ணலாம் என்று பார்த்து கொண்டிருப்பார். அத மாதிரி பார்த்தாத எங்களுக்குன்னு சொல்றார். சோதனைத்தால் ரூபத்தில் வரும்போது மகிழ்ச்சியானவராகி பரீட்சை என புரிந்து தேர்ச்சி பெற வேண்டும். சந்தோஷமாக எக்ஸாம் வருதுன்னு சொல்லி பாஸ் பண்ண வேண்டும் என்று சொல்றார்.
தீய சகவாசம் அநேகம் உள்ளவ அநேகம் உள்ளன. மாயா எண்ணங்களின் ரூபத்தில் கூட தன்னுடைய தொடர்பின் நிறத்தை பூசுவதற்கு முயற்சி செய்கின்றது. இந்த வீணான எண்ணங்களில் மற்றும் மாயாவின் கவர்ச்சிகரமான எண்ணங்களில் ஒருபோதும் தோற்றுவிடக் கூடாது. அது கூட தீய சகவாசம்தான். மேலும் பின்பு ஸ்தூல சம்பந்தங்களின் தொடர்பு, அதில் பரிவாரத்தின் சம்பந்தம் மட்டும் இருப்பதல்ல, ஆனால் பரிவாரத்தின் கூடவே இன்னும் சில சம்பந்தங்களின் தொடர்பு உள்ளது. தோழியின் தொடர்பு கூட சம்பந்தத்தின் தொடர்பாகும். எனவே எந்த ஒரு உறவினரின் தொடர்பிலும் வரக்கூடாது என்று பாபா சொல்றார். இவரது பேச்சு சகவாசத்திலும் வரக்கூடாது. பேச்சின் மூலம் கூட தலைகீழான தொடர்பின் நிறம் பூசப்படுகிறது. இதிலிருந்தும் தன்னை காப்பாற்ற வேண்டும். மேலும் பிறகு அன்னத்தின் சங்கதோஷம் உள்ளது. ஒருவேளை எப்பொழுதாவது ஏதாவது பிரச்சனையின் அனுசாரமாக அல்லது யாராவது உறவினரின் அன்பிற்கு வசமாகி அன்னதோஷத்தில் வந்துவிட்டால் இந்த அன்னம் கூட தனது மனதில் தொடர்பின் நிறத்தை பூசிவிடும். ஆகையினால் இதிலிருந்தும் தன்னை பாதுகாக்க வேண்டும். கர்மத்தின் தொடர்பும் உள்ளது. ஆகையினால் இதிலிருந்தும் தன்னை பாதுகாக்க வேண்டும். அப்ப இத்தனை விடயங்களிலிருந்து எங்களை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்றார். தீய சகவாசத்திலிருந்து பாதுகாக்க. அப்போதே மதிப்புடன் தேர்ச்சி பெற்றவர் ஆவீர்கள். தீய சகவாசத்தின் தேர்வில் தேர்ச்சி பெற்று விட்டீர்கள் எனில் சமீபத்தில் வர முடியும் என புரிந்து கொள்ளுங்கள் என்று பாபா சொல்றார். ஒருவேளை தீய சகவாசத்தில் வந்துவிட்டால் தூரமாக விலகி விடுவீர்கள். தீய சகவாசத்துக்குள்ள போயிட்டோம்னா பார்த்தா தடந்து தூர போயிடுவோம். பிறகு நிராகார வதனத்தில் இப்போதைய சங்கம யுகத்தில் வருங்காலத்தில் அருகில் இருக்க முடியாது என்று பாபா சொல்றார். ஒரு தீய சகவாசம் மூன்று உலகங்களில் இருந்தும் தூரமாக விலக்கிவிடும். தீய சகவாசத்திலிருந்து தப்பிப்பதனால் மூன்று உலகங்களில் மூன்று காலங்களில் தந்தையின் அருகாமையில் இருப்பதற்கான பாக்கியத்தை பிராப்தியாக அடைய முடியும். இந்த குழுவை பாப்தாதா அன்னப்பறவைகளின் குழு என்று கூறுகின்றார். அன்னப்பறவைகளின் காரியம் மற்றும் சொரூபம் என்ன? சொரூபம் தூய்மையாகும். மற்றும் காரியமோ எப்போதும் குணங்கள் என்ற முத்துக்களை மட்டுமே கிரகிப்பார்கள். அவகுணங்கள் என்ற கல்லை ஒருபோதும் புத்தியில் எடுக்க மாட்டார்கள். இது அன்னப்பறவைகளின் காரியமாகும். ஆனால் இந்த காரியத்தை பாலனை செய்வதற்காக பாப்தாதாவிடமிருந்து எப்போதும் கட்டளை கிடைத்து கொண்டு இருக்கின்றது. அது என்ன கட்டளை? இந்த கட்டளையின் ஞாபகார்த்தமாக உங்களுடைய சித்திரமும் உருவாக்கப்பட்டுள்ளது. அது என்ன சித்திரம்? பாபா சொல்ற, தீயதை பார்க்க வேண்டாம், தீயதை கேட்க வேண்டாம், தீயதை பேச வேண்டாம், தீயதை சிந்திக்க வேண்டாம். ஒருவேளை இந்த கட்டளையை நினைவில் வைப்பீர்களானால் பின்பு உண்மையான அன்னப்பறவையாகி அனைத்து குணங்களின் கடலான தந்தைக்கு அருகில் எப்போதும் அமர்ந்திருப்பீர்கள். எனவே தனது புத்திக்கு ஞான கடல் தந்தையை தவிர வேறு எங்கும் புகலிடம் அளிக்க கூடாது என்று பாபா சொல்றார். தந்தையிடம்தான் புகலிடம் அளிக்கணும், வேற புத்திக்கு வேறு எங்கும் புகலிடம் அளிக்க கூடாது. ஏனெனில் அன்னப்பறவைகள் தங்கும் இடமே கடலாகும். எனவே தன்னை அன்னப்பறவை என புரிந்து கொண்டு தனது உறுதிமொழிகளை
பாலனை செய்து கொண்டு இருக்க வேண்டும் புரிந்ததா என்று பாபா கேட்கிறார். முத்து மற்றும் கல் ஆகிய இரண்டையும் பிரித்தெடுக்க கற்றுக்கொண்டீர்களா? கூலங்கள் எது, இரத்தினம் எது? ஞானம் நிறைந்தவர்கள் ஆகியுள்ளீர்கள் அல்லவா? இந்த அன்னப்பறவைகள் என்ன அதிசயம் செய்து காண்பிக்கப் போகின்றீர்கள் என்பதை இப்போது பார்க்கலாம். அன்னப்பறவைகளின் குழுவானது ஒருவர் விரும்பாமலேயே அவரை தன் பக்கம் கவர்ச்சிக்க வல்லது. எனவே தீய சகவாசத்திலிருந்து தப்பிக்க வேண்டும் மற்றும் ஈஸ்வரிய தொடர்பில் இருக்க வேண்டும். அநேக தொடர்புகளை விட வேண்டும். ஒரு தொடர்பை இணைத்து கொள்ள வேண்டும். ஈஸ்வரிய தொடர்பு சரீரத்தால் மட்டும் இருப்பது அல்ல, புத்தி மூலமும் ஈஸ்வரிய தொடர்பில் இருக்க வேண்டும். மற்றும் ஸ்தூல சம்பந்தத்திலும் கூட ஈஸ்வரிய தொடர்பு இருக்க வேண்டும். இந்த தொடர்பின் ஆதாரத்தில் அநேக தீய தொடர்புகளில் இருந்து தப்பித்து விடுவீர்கள். மாற்றம் மட்டும் செய்ய வேண்டும். அப்ப இந்த இவ்வளவு தொடர்பு இருந்தால் அனைத்து தீய தொடர்புகளிலிருந்து நாங்கள் தப்பித்து விடுவோம். மாற்றம் மட்டும் செய்ய வேண்டும். மென்மையை அதிசயமாக மாற்ற வேண்டும். மென்மையை காட்டக்கூடாது. சம்ஸ்காரங்களை மாற்றம் செய்வதில் மட்டும் மென்மையானவர்கள் ஆக வேண்டும். கர்மத்தில் மென்மையானவர் ஆகக்கூடாது. இதிலோ சக்தி ரூபமாக வேண்டும். ஒருவேளை சக்தி சுரூபத்தின் கவசத்தை சதா அணிந்திருக்கவில்லை எனில் மென்மையானவர்களுக்கு வெகு விரைவாக அம்பு தைத்துவிடும். மென்மையான இடத்தில்தான் அம்பு எய்கிறார்கள். ஆகையினால் ஒருவேளை சக்தி சுரூபத்தின் கவசத்தை தாரணை செய்தீர்கள் என்றால் சக்தி சுரூபம் ஆகிவிடுவீர்கள். பின்பு மாயாவின் எந்த அம்பும் தைக்க முடியாது. கர்மத்தில் மென்மையானவர் ஆகக்கூடாது. வளைந்து கொடுப்பதற்காக மட்டும் உண்மையான தங்கம் ஆக வேண்டும். முகத்தில், பார்வையில், தோற்றத்தில் மென்மையை கொண்டு வரக்கூடாது. முகத்தில், பார்வையில், தோற்றத்தில் மென்மையை கொண்டு வரக்கூடாது. இந்த அனைத்து விடயங்களையும் நினைவில் வைத்து மதிப்புடன் தேர்ச்சி பெற வேண்டும். இந்த குழுவில் நடைமுறையில் நிரூபணத்தை காண்பித்து நல்ல குழந்தை ஆகக்கூடிய நம்பிக்கைக்குரிய ரத்தினங்கள் தென்படுகின்றனர். ஒவ்வொருவரும் ஒருவரை விட முன்னேறி செல்ல வேண்டும். பிறர் முன்னேறுவதை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தால் போதாது. பிறரை பார்த்து கொண்டு மட்டும் இருந்தீர்கள் என்றால் பக்தர்கள் ஆகிவிடுவீர்கள். பக்தர்கள் பார்த்து பார்த்து அவர்களின் குணங்களை பாடுவதில் மட்டும் குஷி அடைகின்றனர். நீங்கள் பக்தர்கள் ஆகக்கூடாது. நீங்கள் ஞானஸ்வரூபம் மற்றும் யோக யுக்த ஆக வேண்டும். இப்பொழுது தேர்வின் முடிவுகளை பார்க்கலாம். யார் செய்முறை தேர்வில் நிரூபணம் காண்பிப்பார்களோ அவர்கள் முதல் எண்ணில் வருவார்கள். செய்முறை தேர்வு என்ற பிராக்டிக்கல் எக்ஸாமில் யார் நிரூபணம் காண்பிப்பார்களோ அவர்கள் முதல் எண்ணில் வருவார்கள் என்று பாபா சொல்றார். யார் யோசித்து கொண்டே இருப்பார்களோ அவர்களுக்கு ராஜ்ய பாக்கியத்தை கொடுப்பதற்காக தந்தையும் யோசிப்பார். யார் தன்னைத்தானே கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு பாப்தாதாவும் விஸ்வராஜ்யத்தின் ராஜ்ய பாக்கியத்தை முதலில் கொடுப்பார். ஒருவேளை தன்னை கொடுக்கவில்லை, தன்னை ஒப்ப பண்ணவில்லை எனில் பாப்தாதாவும் விஸ்வத்தின் சிம்மாசனத்தை ஏன் கொடுப்பார்? தன்னைத்தானே கொடுத்தீர்கள் என்றால் பரிசு கிடைக்கும். காற்றடைத்த பலூன் ஆகக்கூடாது. அது மிக உயரத்தில் பறக்கும், ஆனால் அற்பகாலத்திற்கு மட்டும் பறக்கும். இங்கே தனக்குள் அழிவற்ற சக்தியை நிறைக்க வேண்டும்.
தற்காலிக பிராண வாயுவின் ஆக்சிஜன் ஆதாரத்தை பெறக்கூடாது. இங்கே சக்தியை நிறைக்க வேண்டும், தற்காலிக பிராண வாயுவின் ஆக்சிஜன் ஆதாரத்தை பெறக்கூடாது, நல்லது என்று சொல்லி பாப்தாதா முரளியை முடிக்கிறார். ஓம் சாந்தி. தேங்க்யூ பாப்தாதா. ஓம் சாந்தி.